ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கார் ஜட்ஜ்மெண்ட்டை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம காரில் உள்ளே உட்காந்துருப்போம், ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, பேக் எவ்வளோ தூரம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் கட் பண்ணால் இடிக்குமா இடிக்காதா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய பேர் இதனாலே கார் ஓட்டாமல் இருப்பீங்க. இது எல்லாருக்கும் காமனாக ஒரு பிரச்சனை தான். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்தவொடனே எல்லாரும் பார்க்குற விஷயம் என்னென்னா, எட்டி அப்படி ஃப்ரண்ட்டில் பார்ப்போம், எட்டி பார்த்து லெஃப்ட் சைட் தெரியுதான்னு பார்ப்போம், ரைட் சைட் தெரியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக எந்த கார்லையுமே தெரியாது. ஓப்பனாக இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்கேருந்து உட்காந்திங்கன்னா ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஃப்ரண்ட்டில் சப்போஸ் பம்பர் வச்சு நீங்கள் அந்த பம்பரில் ஏதாச்சும் ஒரு கொடி மாதிரி இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி நீங்கள் ஆங்கிள் மாதிரி எதனா வச்சிங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியும். இப்போ கவர்மெண்ட்டில் பம்பர் பேன் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம பம்பர் இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம உள்ளே உட்காந்து நம்ம அசம்ஷனில் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர எக்ஸாக்டாக யாராலும் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. இதுதான் ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எப்படி நம்ம அசம்ஷனில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காருங்க. சீட்டில் உட்காந்து லெஃப்ட் சைட் பாருங்கள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட்டில் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு பேனட் மட்டும்தான் தெரியுமே தவிர லெஃப்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இப்போ எனக்கே நான் இங்கே உட்காந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் எவ்வளோ தூரத்துலேருந்து என் காருக்கு இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து உள்ளே உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியாது. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டி பழகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் கார் எவ்வளோ தூரம் லென்த் இருக்குது அப்படின்னு தெரியும். நீங்கள் வேணும்னா வண்டிக்குள்ளே உட்காந்து டேப்பத்தை கூட அளந்து பார்க்கலாம், பட் அளந்து பார்த்தாலுமே நம்ம கண் பார்வையில் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதை நீங்கள் ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்து ஒரு சின்ன ஒரு ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு போஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை போஸ்ட் வேணால் இல்லை குச்சி மாதிரி எங்கன்னா சொறி வச்சுக்கோங்க ஒரு கிரவுண்டில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொறுமையாக ஃபஸ்ட்டு கியரில் அந்த குச்சை தட்டாமல் திருப்ப முடியுதா அப்படின்றத திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நானும் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து ஓப்பன் ரோட்டெல்லாம் ஓட்டுவேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து சிட்டிலலாம் ஓடி பழக்கம் கிடையாது. நான் ஓப்பன் ரோட்டில் ஓட்ட 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 எனக்கு ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, பேக் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு அடி ரெண்டு அடி கேப் இருக்க மாதிரி திருப்புற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப சுகுராக திருப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி கண்டிப்பாக ஸ்க்ராச் வந்துடும். இது யாராக இருந்தாலுமே இந்த பிரச்சனை நடக்கும். எனக்கு இது இது வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர். பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி கிட்ட இருக்கும். அவரெலாம் வந்துட்டு எனக்கு யோசிப்பேன், நம்ம என்ன இந்த சின்ன வண்டி ஓட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவர் எப்படி பஸ் ஓட்டுறாரு. ஏன்னா பஸ்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்போம், பேக் வந்து அந்த மூலையில் இருக்கும். நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா ரைட்டில் கட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரைட்டில் போவோம், பேக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். நான் அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது யாராலும் கற்றுக்க முடியாது. நீ ஓட்ட ஓட்ட ஓட்டோட தான் உனக்கே அந்த வண்டி தானாக உனக்கு புரிஞ்சிடும். நீ 1 மாதம் 2 மாதம் நீ வண்டியை ஃபுல்லாக நீ வச்சு ஓட்டிட்டேன்னா உனக்கு தானாக வந்துட்டு வண்டி ஃப்ரண்ட் எங்கே இருக்குது பேக் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டின்றது ஃபுல்லாக ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான், ஓகேங்களா. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு போம், வண்டி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது தப்பு. நம்ம கொடுக்குற கண்ட்ரோலை தான் இன்ஜின் ஓடுமே தவிர இன்ஜின் கண்ட்ரோலை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ அவ்வளோதான் இன்ஜின் ஓடும். நம்ம பிரேக் அடித்தா வண்டி நின்றுடும், ஓகேங்களா. நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதுன்னா அப்போ நம்ம அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வண்டியை எப்பயும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அது வந்து நம்ம ஓட்ட 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 தான் பழகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஜட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம வீல் பள்ளத்தில் இறங்குது பார்த்தீங்களா. நம்ம ஆக்சுவலாக சீட்டில் உட்காந்துருக்கோன்னா வீல் எங்கே இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து வண்டி பள்ளத்தில் இறங்கும் போது வண்டி வந்து பள்ளத்தில் இறங்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்போ வீல் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரண்ட் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த விஷயத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, எல்லோரும் எங்கெங்கே ரோட்டில் பள்ளம் இருக்கோ அந்த பள்ளத்தில் பொறுமையாக விட்டு விட்டு பாருங்கள். பெரிய பள்ளம் இல்லை, ரோட்டில் சின்ன சின்ன பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் இறங்கினாலுமே கார் டயர் கண்டிப்பாக ஒரு இது ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பள்ளத்தில் இறக்குங்க. இறக்கும்போது நம்ம கரெக்டாக இறக்கிட்டோம் அப்படின்னும் போது அப்போ நம்ம கரெக்டாக தான் அந்த லைனில் தான் போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பள்ளத்தில் இறக்காத மாதிரி ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பள்ளம் இங்கே தான் இருக்குது, நம்ம அந்த பள்ளத்தில் இறக்காமல் போகணும் அப்படின்னும் போது கரெக்டாக நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஒன்ஸ் நம்ம ஸ்டேரிங்கும் அந்த வீலோட அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஃப்ரண்ட்டோட அலைன்மெண்ட் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இது நம்ம ஓட்ட ஓட்ட தான் பழகும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குன்னா, இங்கே அந்த ரோட்டை பாருங்களேன். இந்த ரோட்டில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு ரோடு இருக்குது, காலியாக இருக்குது, இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா ரோட்லையுமே நம்ம கற்றுக்கலாம். காலியாக இருக்க ரோட்லேயும் கற்றுக்கலாம், பள்ளம் மேடாக இருக்க ரோட்லேயும் கற்றுக்கலாம், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற ரோட்லேயும் கற்றுக்கலாம், ஆஃப் ரோட்லேயும் கற்றுக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா, குண்டும் குழியுமா இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டுறோம்,
ஓட்டும் போதே குண்டு குழியமான ரோட்டில் வரமே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். நான் என்ன எடுப்பேனா, நான் குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில் ஓட்ட கற்றுக்கலாம் தான் இப்போ என்னால் மெயின் ரோட்டில் ஈஸியாக ஓட்ட முடியுது. ஏன்னா இதில் தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில். நம்ம கஷ்டப்படுவோம், ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறோமே, எதனா பள்ளத்தில் இறங்கும் போது ஆஃப் ஆகிடுச்சுனா அப்படின்ற மாதிரி யூஸ் இது பண்ணுவோம். ஆனால் அதில் என்ன நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஒரு குழி இருக்கா ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது அந்த பள்ளத்தில் இறக்காமல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை திருப்பணும். ஸோ அப்போ நம்ம பள்ளத்தில் இறக்காமல் வச்சு ஸ்டேரிங்கை திருப்பும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலாக வந்துடும், பள்ளத்தில் இறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அலைன்மெண்ட்டும் வந்துடும், கிளச் கண்ட்ரோலும் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் உள்ள கியர் ஷிஃப்டிங் ஈஸியாக கற்றுக்கலாம். ஜர்க் வராமல் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆஃப் ரோடில் என்ன கற்றுக்கலாம்னா, ஆஃப் ரோடில் இருக்கிற வண்டியை பற்றி மொத்தமே தெரிஞ்சுக்கலாம். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, வண்டி அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, பிரேக்கு, இந்த மாதிரி மொத்த விஷயமும் கற்றுக்கலாம். ஸோ நம்ம வந்து ரோடை வெறும் ரோடாக பார்க்காம நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம டிரைவிங் ஃபியரும் ஓவர் கம் பண்ணிடலாம், ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்த்துடலாம், வண்டியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எக்ஸ்பர்ட்டும் ஆகிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்ன வேணும்னு சொல்லி கமெண்டில் போய் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.